بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له அஷ்ஹது அல்லாஹ இல்லாஹ இல்லவா உ ஷஹது அண்ணன் முகமது அன் அப்துஹு ரசூல் ஒமையுத் இல்லாஹ வரசூலா ஃபகத் ஃபாசஃ ஃபவுசன் அலீமா யார் அல்லாஹுக்கும் அல்லாஹவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்றாரோ அவர் திட்டமாக வெற்றி பெற்றுவிட்டார் உமையாஸ் இல்லாஹவ அரசூலா யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாற்றம் செய்து வாழ்கின்றாரோ ஃப இன்னலஹு நாராஜஹன்ன மெஹ ஃபாரிதன் ஃபீஹா அபதா அவருக்கு நிரந்தரமான நரக நெருப்பு உள்ளது என்று அல்லாஹு தாலா அல் கோரானிலே எச்சரிக்கின்ற அந்த செய்தியை நானும் உங்களுக்கு எச்சரித்தவளாக இந்த நல்ல நேரத்திலே சஹாபிய பெண்களும் இன்றைய பெண்களும் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அன்பான தாய்மார்களே சகோதரிகளே இந்த தலைப்பு எதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்பதனை நாங்கள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் அறிவியல் வளர்ச்சியடைந்து நாகரீகத்தின் உச்சியில் நாங்கள் எல்லாம் ஊஞ்சலாடி கொண்டிருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சமூகத்து பெண்கள் இளைஞர்கள் யுவதிகள் என்று எல்லோரும் எப்படியான வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லித்தருகின்ற வாழ்க்கையை மறந்து மாற்று மத கலாச்சாரத்தை நோக்கி அடியெடுத்து வைத்தவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை வாழுகின்ற அமைப்பை நாங்கள் பார்க்கின்றோம் நாகரீகம் வளர்ச்சி அடைந்திருந்தாலும் அநாகரீகமான செயல்களிலும் இலி செயல்களிலும் எம்முடைய சமூகம் சிக்கி தவிப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம் அன்றைய அய்யாமுல் யாஹிலியாவில் ஒழுக்கம் என்பது குளி தோன்றி புதைக்கப்பட்டிருந்தது அன்றைய சமூகத்தில் நல்லவர்களை காண்பது என்பது மிகவும் கடினமாக இருந்தது எனினும் இத்தகைய ஒரு சூழ்நிலையில் அல்குருவான் அந்த மக்களுடைய வாழ்க்கையை தலைகளாக மாற்றியது அல்குரு வசனங்களுக்கு கட்டப்பட்ட அந்த சமுதாயம் உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரைக்கும் அவர்களுடைய வாழ்வியல் போக்குகளை அந்த அடிப்படையில் தான் பெண்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் அல்குர் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டவர்களாக அல்லாவினுடைய தூதருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்தவர்களாக அந்த அல்குர்வானிய அந்த சுண்ணாவினுடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்வியல் போக்குகளாக மேற்கொண்டதரை நாங்கள் பார்க்கின்றோம் இத்தகைய முஸ்லீம் பெண்களை இத்தகைய மீனான பெண்களை எங்களுக்கு உன்னுதாரணமாக காட்டித்தான் இன்றே எம்முடைய சமூகத்தில் நிறைந்துள்ள தீமைகளை களையெடுக்க வேண்டிய கடமைப்பாடு எமக்குள்ளது அதனால்தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது உலகத்தில் தாலா எல்லா இனங்களையும் இரண்டு பாலின வேறுபாட்டோடு படைத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம் மிருகங்களாக இருந்தாலும் பறவைகளாக இருந்தாலும் தாவரங்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண் பெண் என்ற இரு வேறுபாட்டோடு அல்லாஹுத்தாலா படைத்திருக்கின்றான் அந்த அடிப்படையில் தான் மனிதர்களாகிய எங்களையும் ஆண் பெண் என்ற இரு வேறுபாட்டோடு படைத்திருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துக்கு முற்பட்ட காலத்தில் பெண்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது என்று சொன்னால் பெண்கள் மிகவும் கேவலமாக நடத்தப்பட்ட ஒரு வரலாறை நாங்கள் காண முடியும் ஐரோப்பிய யுகத்தில் பெண்கள் எப்படி கருதப்பட்டார்கள் என்று சொன்னால் மனிதன் என்ற ஒரு அந்தஸ்து இல்லாதவர்களாக இவள் மனித இனமா என்று அன்றைய ஆண்கள் எல்லாம் யோசிக்கின்ற அளவுக்கு மிக கேவலமாக நடத்தப்பட்ட வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம் ஐயாமல் யாஹிலியா காலத்தில் பெண்களுடைய நிலைப்பாடு எப்படி இருப்பதென்று சொன்னால் அவர்கள் வரும் போக பொருள்களாக பார்க்கப்பட்டார்கள் ஆண்கள் தங்களுடைய தேவைகளை தீர்த்துக்கொள்வதற்காக தங்களுடைய இச்சைகளை தனித்துக் கொள்வதற்கான ஒரு ஊடகமாக பெண்களை பார்த்தார்களே தவிர அவர்கள் உணர்வுள்ள உரிமை உள்ள மனிதர்களாக அவர்களை பார்க்கவில்லை பிறந்த குழந்தைகள் உயிரோடு புதைக்கப்பட்டார்கள் அன்றைய சமூகத்தில் ஒருவனுக்கு பெண் என்று சொன்னால் அதை அவன் ஒரு கேவலமான செயலாக நினைத்தான் தனக்கு ஏற்பட்டுள்ளதை ஒரு அவமானமாக கருதினான் பெண்கள் பெண் குழந்தை பிறப்பதென்பது தனக்கு கிடைக்கின்ற ஒரு அவமானம் என்று நினைத்தான் பெண்களை ஒரு அவமான சின்னமாக கருதினான் பெண் குழந்தை பிறந்துவிட்ட செய்தியை சமூகத்திலிருந்து மறைத்துக்கொண்டான் கொண்டான் இப்படி பெண்கள் மிகவும் கேவலமாகவும் இழிவான பொருளாகவும் அன்றைய காலத்தில் நோக்கப்பட்டார்கள் ஆனால் இஸ்லாம் வந்த பொழுதுதான் அவர்களை இவர்கள் வரும் மனிதர்கள் மாத்திரமல்ல சதையும் இரத்தமும் கொண்ட மனிதர்கள் மாத்திரமல்ல இவர்களுக்கு உணர்வுகள் உண்டு இவர்களுக்கும் ஆசைகள் உண்டு இவர்களுக்கும் பாசங்கள் உண்டு இவர்களுக்கும் எண்ணங்கள் கனவுகள் விருப்பு வறுப்புகள் உரிமைகள் உள்ளது என்று பெண்களை மனிதர்களாக வாழ வைத்த மார்க்கம்தான் இந்த இஸ்லாம் இஸ்லாம் வந்துதான் அவர்கள் வாழ்வதற்கான வாழ்வியல் உரிமைகள் அனைத்தையும் அளித்தது இந்த அளவுக்கு காத்த மார்க்கம் இஸ்லாம் என்று சொன்னால் உலகத்தில் வேறு எந்த மார்க்கமும் இருக்க முடியாது இந்த அளவுக்கு இன்றைக்கு நாங்கள் வாழ்கின்றோம் என்று சொன்னால் எங்களது வாழ்வுக்கு தேவையான அனைத்து உரிமைகளையும் இஸ்லாம் பெற்றுத்தந்திருக்கின்ற பொழுது இந்த இஸ்லாத்திற்காக நாங்கள் செய்திருப்பது என்ன இந்த இஸ்லாம் சொல்லுகின்ற வாழ்வியல் போக்குகள் எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கப்படுகின்றதா என்று பார்த்தால் அதற்கான பதில் பெரும்பாலும் இல்லை என்பதாகத்தான் இருக்கிறது நாங்கள் யோசிக்க வேண்டும் எங்களை மனிதர்களாக வாழ்வதற்கான சகல உரிமைகளையும் இந்த இஸ்லாம் தந்திருக்கின்றது என்று சொன்னால் அந்த இஸ்லாம் எவ்வளவு முக்கியத்துவமாக இருந்திருக்க வேண்டும் இஸ்லாம் பெண்களை எவ்வளவு மதித்திருக்க வேண்டும் அந்த இஸ்லாத்தில் எங்களுடைய வகிவாக என்ன நாங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றோம் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் ரசூல் செல்லல்லாக வளைகி வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதன் பெறுகின்ற பொக்கிஷங்களில் மிகவும் சிறந்த பொக்கிஷம் எது என்று சொன்னால் ஒரு தன்னுடைய மனைவி ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பொக்கிஷம் அவளது மனைவி என்று ரசூல் செல்லல்லாக வளைகி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு மனைவி எப்படி இருப்பாள் என்று சொன்னால் அவனுடைய கணவன் கணவன் அவரை பார்க்கின்ற பொழுது அவள் அவனை மகிழ்விக்கக்கூடியவளாக இருப்பாள் அந்த கணவன் இல்லாத நேரங்களிலே மனைவி அந்த மனைவி கணவனுடைய சொத்துக்களையும் அவருடைய மக்களையும் தன்னுடைய கற்பையும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவளாக இருப்பாள் இவள் தான் உண்மையான பொக்கிஷம் என்று அவர்கள் காட்டுகின்றார்கள் இன்று எங்களுடைய வாழ்வியல் அமைப்பு எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் பேரளவில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆயிஷா என்று நபியுடைய மனைவியுடைய பெயர்களையும் நபியுடைய பிள்ளைகளுடைய பெயர்களையும் எங்களுடைய பேர்களாக நாங்கள் சூட்டிக் கொண்டிருக்கின்றோமே தவிர அவர்களிடத்தில் காணப்பட்ட அந்த நல்ல வாழ்க்கை நல்ல பண்பு அவர்களிடத்திலே இருந்த முன்மாதிரி எங்களிடத்தில் இருக்கின்றதா என்றால் இல்லை அன்பான தாய்மார்களே சகோதரிகளே அவர்கள் சொல்லுகின்ற அந்த பொக்கிஷங்களாக நபியுடைய மனைவிமார் திகர்ந்தார்கள் என்பதனை நாங்கள் வரலாறுகளை படித்து பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரிகின்றது அன்னை ஹதீஜா அன்ஹா அவர்களை எடுத்து நோக்குவோம் என்று சொன்னால் அன்றைய அரேபியாவில் வாழ்ந்த மிகப்பெரிய செல்வ சீமாட்டிகளில் ஒருவர் அவர்கள் ரசூல் அவர்களை தன்னுடைய பொருட்களை விற்று வந்து தருமாறு அவர்களை பணிக்கின்றார்கள் பணியாளாக நியமிக்கின்றார்கள் நபி அவர்களுடைய நேர்மையையும் அவர்களுடைய நீதியையும் காண்கின்றார்கள் அவர்களிடத்திலே இருக்கின்ற நல்ல நடத்தைகளால் அன்னை அன்ஹா அவர்கள் கவரப்படுகின்றார்கள் இந்த நல்ல நடத்தை உள்ள இந்த நல்ல பண்புகளை கொண்ட ஒருவர்தான் தனக்கு கணவராக வர வேண்டும் என்று விரும்பிய அன்னை ஹதீஜா அவர்களை தங்களுடைய கணவனாக தெரிவு செய்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த இடத்திலே எங்களுக்கெல்லாம் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது இன்றைய பெண்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் எனக்கு வர வேண்டிய கணவர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் மிகவும் செல்வந்தராக இருக்க வேண்டும் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடியவராக இருக்க வேண்டும் நான் கைகாட்டுகின்ற பொருளை எனக்கு வாங்கி தரக்கூடிய அளவுக்கு அவருக்கு பணவசதி இருக்க வேண்டும் என்று யோசிக்கின்றார்கள் அவரத்தில் என்ன குணம் இருந்தாலும் என்ன கெட்ட குணங்கள் இருந்தாலும் பரவாயில்லை அவர் ஒரு செல்வந்தராக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் ஆனால் அன்னை ஹதீஜா உயர் அன்ஹா அவர்கள் தன்னை விட செல்வத்தில் மிகவும் குறைந்த நிலையில் உள்ள பெருமானார் அவர்களை தெரிவு செய்கிறார்கள் எதற்காக என்று சொன்னால் அவர்களிடத்திலே இருந்த அந்த நல்ல பண்புக்காக அவர்களிடத்திலே இருந்த அந்த நல்ல குணத்தை அடிப்படையாக வைத்து அவர்கள் பெருமானார் அவர்களை தெரிவு செய்கின்றார்கள் ஆனால் அவர்கள் நினைத்திருந்தால் அன்று இருந்த மிக பெரிய செல்வந்தர்களில் ஒருவரை திருமணம் முடித்திருக்க முடியும் அவ்வாறு அல்லாமல் எங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இந்த விடயத்திலே அன்னை ஹதீஜா அவர்கள் நடந்து கொண்டதை பார்க்கின்றோம் இதே போன்று ஹதீஜா ஹதீஜாஹோ அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு பல்வாறு படிப்பினைகள் இருக்கின்றது செல்லல்லாக உலக செல்லும் அவர்களுக்காக முதலாவது வகை அருளப்பட்ட அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் அவர்கள் குகையிலிருந்து பயந்தவர்களாக அன்னை ஹதீஜா அலி அல்லாஹு அன்ஹா அவர்களை நோக்கி ஓடோடி வருகின்றார்கள் என்னை போர்த்துங்கள் ஜம்மிலுனி ஜம்மிலூனி என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று மிக பதற்றத்தோடு வந்த ரசூல் செல்லாஹு வலைஹெல்லம் அவர்களை ஹதீஜா அலி அன்ஹா அவர்கள் ஆறுதல் படுத்துகின்றார்கள் அவர்களது பதட்டம் தனியும் வரை அவர்களை போர்த்துகின்றார்கள் பின்னர் பெருமானார் அவர்களே சொல்லுகின்றார்கள் எனக்கு மிகவும் பயமாக இருக்கின்றது எனக்கு இப்படி ஒரு செய்தி நிகழ்ந்து விட்டது நான் பயப்படுகின்றேன் எனக்கு ஏதோ நிகழ்ந்து விடுமோ என்று அச்சப்படுகின்றேன் என்று பெருமானார் அவர்கள் சொன்ன பொழுதோ அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் அலைஹி செல்லும் அவர்களுக்கு அழகாக ஆறுதல் சொன்னார்கள் நீங்கள் பயப்பட வேண்டா அல்லாஹ் உங்களை ஒருபோதுமே கைவிட மாட்டான் நீங்கள் ஏழைகளுக்கு உதவுகின்றீர்கள் வருகிறவர்களுடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுகின்றீர்கள் வருகின்ற விருந்தினர்களை உபசரிக்கின்றீர்கள் உங்களிடத்தில் நல்ல குணங்கள் தான் நிறைந்திருக்கின்றது தாலா உங்களை ஒரு போதுமையை கைவிட மாட்டான் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று ஆறுதல் சொன்னது மட்டுமல்லாமல் ஆலோசனையும் கூறுகின்றார்கள் இவை பற்றி முன்னைய வேதங்களை எல்லாம் கற்றறிந்த பறக்கத்தாவல் அவர்களிடத்திலே சென்று நாங்கள் இந்த செய்தியை பற்றி கூறுவோம் முன்னைய வேதங்களில் இது பற்றி என்ன நிகழ்ந்திருக்கின்றது என்று பார்ப்போம் என்று சொல்லி தகுந்த ஆலோசனையும் செய்து அதே போன்று ரசூல் செல்லாஹு செல்லும் அவர்களுக்கு வழிகாட்டினார்கள் இதே இடத்தில் நாங்கள் இருந்திருப்போம் என்று சொன்னால் எங்களுடைய கணவர் ஒரு பதட்டத்தோடு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருப்பார் என்று சொன்னால் நாங்கள் எப்படி கேட்டிருப்போம் என்ன பேயரைஞ்ச மாதிரி ஓடி வாரீங்க என்ன பேய் அடிச்ச மாதிரி வாரீங்க என்று சொல்லி இருக்கின்ற பயத்தை நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூட்டியிருப்போமே தவிர இப்படி ஒரு தகுந்த ஆலோசனை கூறக்கூடியவர்களாக நாங்கள் இருந்திருக்க மாட்டோம் எங்களில் பெரும்பாலான பெண்களுக்கு கணவனுடைய நிலைமையை அறிந்து நடக்க தெரியாதவர்களாக இருக்கின்றார்கள் கணவனுடைய சூழ்நிலை என்ன அவர் எத்தகைய மனோநிலை இருக்கின்றார் என்பதனை தெரியாதவர்களாக தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்வதனால் தான் பல்வேறு குடும்ப பிரச்சனைகள் இந்த முஸ்லீம் சமூகத்திலே ஏற்படுவதை பார்க்கின்றோம் எத்தனையோ கணவன் மனைவியர் கொஞ்ச கால வாழ்க்கையோடு தங்களுடைய வாழ்க்கையை பிரித்து விடுகின்ற செய்தியை பார்க்கின்றோம் இவற்றுக்கெல்லாம் அடிப்படையான காரணமாக எது அமைகின்றது என்று சொன்னால் தங்களுடைய கணவனோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அடிப்படையான அறிவு அவர்களிடத்திலே இல்லாமல் இருக்கின்றது மனிதனுக்கு மனைவியை ஏற்படுத்துகின்றான் என்று சொன்னால் சொல்லுகின்றான் அவனுக்கு அவனுடைய மனைவியை நான் ஆக்கியிருப்பது எதற்காக என்று சொன்னால் அவளிடத்திலே அவன் மன அமைதி பெற வேண்டும் அவளிடத்திலே அவன் மன மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா மனைவி மாறை கணவனுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றான் என்று சொல்கின்றான் அத்தகைய மன மகிழ்ச்சியை கொடுக்க கூடியவர்களாக பெண்களாகிய நாங்கள் இருக்க வேண்டும் ஆனால் எங்களுடைய செயற்பாடு எப்படி இருக்கின்றது என்றால் வெளியிலிருந்து கணவர் வந்துவிட்டார் என்று சொன்னால் அவருடைய மனநிலையை அறியாதவர்களாக நாங்களும் எங்களுடைய வீட்டு பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி அவர்களுடைய குழப்பத்தை இன்னும் அதிகரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இப்படியான நாங்கள் அன்னை அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பாடம் பயில கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்றைய சமூகத்தின் முகலாக திகழ வேண்டிய பெண்கள் மாற்று மத கலாச்சாரத்தை நோக்கி அடியாக நடந்து செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம் அவர்கள் தங்களுடைய இஸ்லாமிய கலாச்சாரத்தை மறந்து மாற்று மத கலாச்சாரத்தில் தங்களுடைய நடவடிக்கைகளை அமைத்திருக்கின்றார்கள் அவர்களுடைய நடை உடை பாவனை அத்தனையும் எதை நோக்கி இருக்கின்றது என்று சொன்னால் அடுத்த மத கலாச்சாரத்தை நோக்கித்தான் இருக்கின்றது ரசூல் செல்லல்லாக உலக செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் யூத நசாராக்களை சான் சானாக முளமுளமாக பின்பற்றுவீர்கள் என்று அந்த வகையில் தான் இன்று எங்களுடைய நடவடிக்கைகள் இருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம் மார்க்கத்தை தூக்கி அறிந்து விட்டு அடுத்த கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக கொண்ட கொள்கைகளை எல்லாம் தூக்கி அறிந்து விடக்கூடிய எத்தனையோ பெண்களையும் எத்தனையோ ஆண்களையும் இந்த சமூகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் காதலுக்காக எத்தனையோ பேர் தங்களுடைய உறவுகளையும் தங்களுடைய மார்க்கத்தையும் இழந்தவர்களாக நிற்கின்றார்கள் இதில் பெண்கள் மட்டுமல்ல ஆண்கள் கூட இந்த நிலையில் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அண்மையிலே பொத்துவையிலே நடந்த ஒரு நிகழ்வு முகமது நஜாத் என்று சொல்லக்கூடிய ஒருவர் செங்கலடியைச் சேர்ந்த ஒரு தமிழ் யுவதியை திருமணம் முடித்து தன்னை ஈஸ்வரன் என்ற தன்னையும் ஈஸ்வரன் என்று பெயர் மாற்றிக்கொண்டு கோயிலிலே திருமணம் முடித்த செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் அவர் பூசாரினுடைய காலிலே விழுந்து முபி நஜாத் என்று அவர் வைத்திருந்தவர் இன்று ஈஸ்வரனாக மாறி இஸ்லாத்தை ஒரு காலிலே விழுந்து தன்னுடைய மார்க்கத்தை அடகு வைத்து இந்த திருமணத்தை நடத்துகின்றார் தன்னுடைய கொள்கையை தூக்கி எறிந்து விடுகின்றான் இன்றைக்கு எங்களுடைய உலக எங்களுடைய நோக்கம் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் மறுமையை விட உலகம்தான் பெரிதாக தோன்றுகின்றது மார்க்கத்தை விட இந்த உலக ஆதாயங்கள் தான் மிகவும் பெரிதாக தென்படுகின்றது அதனால்தான் இன்றைய சமூகத்தவர்கள் மார்க்கத்தை தூக்கி அறிந்துவிட்டு உலகத்தை தேர்வு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இத்தகையவர்களுக்கெல்லாம் அன்னை உம்மு ஹபீபா ரொலி அன்ஹா அவர்களுடைய வாழ்வில் இருந்து எங்களுக்கு ஒரு பாடம் இருக்கின்றது அன்னை உம்மு ஹபீபா ரொலி அன்ஹா அவர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தங்களுடைய குடும்பத்தை எல்லாம் உழந்து இஸ்லாத்தின் ஆரம்ப கட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி தன்னுடைய குடும்பத்தவர்கள் எல்லோரும் எதிர்க்கின்ற சூழ்நிலையிலும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரம் எனக்கு போதும் அந்த மறுமைதான் என்னுடைய வாழ்க்கையின் இலட்சியம் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த பெண்மணி தன்னுடைய கணவரோடு ஆரம்பத்தில் ஹிஜ்ரத்து சென்ற அபிசீனியாவுக்கு ஆரம்பத்தில் ஹிஜ்ரத் சென்ற அந்த கூட்டத்தோடு அவரும் ஹிஜ்ரத்து செல்லுகின்றார் அங்கே ஹிஜ்ரத்து செல்லும் போது அவர் ஒரு கர்ப்பிணியாக இருக்கின்றார் அங்கே ஒரு கை பிரசவிக்கின்றார் சிறிது காலத்தின் பின்னர் அவருடைய கணவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இஸ்லாத்திலே இருந்த அவருடைய அங்கே கிறிஸ்தவ கிறிஸ்தவ மதத்தை மதத்தை பார்த்து அவர் தழுவிக்கொள்ளுகின்றார் இஸ்லாம் தேவையில்லை இஸ்லாத்தை எனக்கு கிறிஸ்தவம் தெரிகின்றது என்று சொல்லி அந்த மதத்தை தழுவி கொண்டார் இந்த உம்மு ஹபீபாவினுடைய நிலை எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் தன்னுடைய குடும்பமும் இல்லை அவரை ஏற்றுக்கொள்வதற்காக அவரை ஆதரிப்பதற்காக அவருக்கு அன்பு காட்டுவதற்காக அவருக்கு குடும்பமும் இல்லை தன் நம்பி வந்த கணவரும் அவரை கைவிட்டு விடுகின்றார் ஆனாலும் இந்த பெண்மணி என்ன செய்தார் என்று சொன்னால் கை குழந்தையோடு யார் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை எவர் என்னை கவனிக்காவிட்டாலும் பரவாயில்லை அல்லாஹ் என்னை கவனிப்பான் அன்பு அன்புகாட்ட எனக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லி அன்னை உம் ஹபீபா அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கை இஸ்லாத்தை ஏற்று கஷ்டப்பட்டார்கள் இந்த அறிந்த ரசூல் செல்லாஹு அலி செல்லம் அவர்கள் பின்னர் உம்மு ஹபீபா அலி அல்லாஹு அவர்களை திருமணம் செய்தார்கள் இன்று நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் மார்க்கத்தை தூக்கி அறிந்துவிட்டு உலகத்தை தேர்வு செய்கின்றோம் அவர்கள் உலகத்தை விட்டுவிட்டு மார்க்கம் தான் வேண்டும் என்று சொல்லி அன்றைய பெண்மணிகள் திகழ்ந்தார்கள் என்று சொன்னால் இவை எல்லாம் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றது அறிவியல் உச்ச வளர்ச்சி அடைந்திருந்தாலும் இன்றைய சமூகத்தில் இழிவான செயல்கள் அதிகரித்திருக்கின்றது அறிவியலில் உச்ச வளர்ச்சி அடைந்திருந்தாலும் ஒழுக்கத்தில் நாங்கள் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றோம் என்பதற்கு பல்வேறு நிதர்சனமான உதாரணங்களை நாங்கள் காண முடியும் ஐக்கிய நாடுகள் சபை ஐக்கிய நாடுகள் சபை என்று சொன்னால் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் மூன்றாம் உலக மகா யுத்தம் ஒன்று நடைபெற்று விடக் கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் ஐக்கிய நாடுகள் சபை உலகத்தில் எங்கு அநியாயங்கள் நடந்தாலும் எங்கு அக்கிரமங்கள் நடந்தாலும் எங்கு கொடுமைகள் அழைக்கப்பட்டாலும் அவற்றை எல்லாம் தட்டி வேண்டும் அவற்றை எல்லாம் நிறுத்த வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஐக்கிய நாடுகள் சபை இந்த சபை பல்வேறு அமைப்புகளை கொண்டு செயற்படுகின்றது அதில் ஒரு அமைப்பு தான் ஐநாவின் பெண்களுக்கான ஆணையம் அதாவது யுவதிகளுக்கு பெண்களுக்கு ஏதாவது அநியாயங்கள் அழைக்கப்படும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஏதாவது கொடுமைகள் அழைக்கப்படும் என்று சொன்னால் அவற்றுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவற்றை எல்லாம் நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த ஆணையகம் நிறுவப்படுகின்றது இந்த ஆணையகம் தனக்கென்ற சில கொள்கைகளை வகுத்திருக்கின்றது அந்த கொள்கைகளை எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது தெரியும் இந்த ஐநா என்பது எப்படி இந்த சமூகத்திலே ஒழுக்கத்தை விதைக்கும் இந்த சமூகத்தில் உள்ள பெண்களை இந்த ஐநா எப்படி பாதுகாக்கும் என்பது அதனுடைய கொள்கைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெளிவாக விளங்கும் இவர்கள் எடுத்திருக்கின்ற தீர்மானங்களில் ஒரு தீர்மானம் என்னவென்று சொன்னால் இளம் பெண்களுக்கு முழு பாலின சுதந்திரம் வழங்க வேண்டும் அதாவது இளம் பெண்கள் அவர்கள் யாரோடு போக வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ யாரோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்களோடு தங்களது உறவை வைத்துக் கொள்வதற்கு முழுமையான அனுமதி அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று இந்த ஐநாவினுடைய தீர்மானம் சொல்லுகின்றது அதே போன்று இன்னும் தீர்மானம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் பருவ வயதை அடைந்த பெண்கள் கற்பத்தடை மாத்திரை பயன்படுவதற்கு அவர்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் பருவ வயதை அடைந்து அடைந்திருக்கின்ற பெண்கள் கற்பத்தடை மாத்திரையை பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் கரு ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னால் அந்த கருவை கலைப்பதற்கான பயிற்சியும் அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று இந்த ஐநாவினுடைய தீர்மானங்கள் சொல்லுகின்றது இது எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் பாருங்கள் ஒரு இளம் பெண் நீங்கள் விரும்பினீர்கள் என்று சொன்னால் யாரோடு வேண்டுமானாலும் உறவு வைத்துக் கொள்ளலாம் அந்த உறவை நீங்கள் அந்த உறவின் மூலமாக உங்களுக்கு குழந்தைகள் ஏற்படாமல் இருப்பதற்காக நீங்கள் கற்பத்தடை மாத்திரைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் அந்த கற்பத்தடை மாத்திரையை பயன்படுத்தாமல் உங்களுக்கு கரு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் உங்களுடைய வயிற்றிலே குழந்தை வளர்ந்து விட்டது என்று சொன்னால் அந்த குழந்தையை நீங்கள் முற்றாக அழித்து விடுவதற்கான அனுமதியும் உங்களுக்கு தருகின்றோம் என்று சொல்லி விபச்சாரத்தை இந்த சமூகத்திலே விதைத்துவிடக்கூடிய ஒரு தீர்மானத்தை மேற்கொள்கின்றது இவர்கள் இப்படியான விபச்சாரத்தை விபச்சாரத்தை தூண்டக்கூடிய தீர்மானங்களை வைத்து கொண்டு பெண்களை பாதுகாப்பதாக பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கட்பதாக தங்களை சொல்லிக்கின்றார்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான கொள்கையாக இருக்கின்றது என்பது எங்களுக்கு தெளிவாகின்றது அதே போன்று இவர்களிடத்திலே இருக்கக்கூடிய இன்னும் ஒரு தீர்மானம் என்னவென்று சொன்னால் ஒரு கணவன் ஒரு மனைவியோடு உறவு கொண்டு விட்டான் என்று சொன்னால் அவருடைய விருப்பமில்லாமல் அந்த உறவு நடந்து விட்டது என்று சொன்னால் மனைவி என்ன செய்யலாம் என்று சொன்னால் அந்த கணவனுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியும் இவர் என்னை பலாத்காரம் செய்து விட்டார் இவர் என்னை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி விட்டார் என்று சொல்லி கணவனுக்கு எதிராகவே மனைவி வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்ற ஒரு உரிமையையும் இந்த அமைப்பு ஏற்பாடு செய்துள்ளது இப்படியாக பெண்களுடைய ஒழுக்கத்தையும் பெண்களுடைய குடும்பத்தையும் குடும் சமூகத்திலே உள்ள குடும்பங்கள் சீரழிவதற்கான பல்வேறு வழிபாடுகள் வழிபாடுகளையும் இந்த அமைப்பு ஏற்பாடு செய்திருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம் இத்தகைய அமைப்பு இத்தகைய இந்த தீர்மானங்கள் இந்த தீர்மானங்களின் அடிப்படையில் தான் மேற்கத்தைய சமூகத்தில் உள்ள பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்திருப்பதனை பார்க்கின்றோம் இந்த வாழ்வியல் போக்குகள் மேற்கத்தைய சமூகத்தில் மாத்திரமா இருக்கின்றது இல்லை எங்களுடைய சமூகத்திலும் இந்த தீர்மானங்களை அடிப்படையாக வைத்து வாழ்க்கை நடத்தக்கூடிய பெண்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் உதாரணமாக கண்டிர் என்னகும்பறையைச் சேர்ந்த அந்த இளம் யுவதிகளுடைய செயற்பாட்டை சொல்ல முடியும் அவர்கள் தாங்கள் உறவில் விடுபட்டதை தாங்களாக போனிலே வீடியோ எடுத்து அதை இணையதளங்களுக்கு விற்று அதன் மூலமாக தங்களுக்கு வருமானத்தை ஈட்டிக் கொண்ட ஒரு கேவலமான செய்தியை நாங்கள் பார்த்தோம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களாகவே தங்களை படம் எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக இணையதளத்துக்கு விற்று வருமானம் எடுத்தது மட்டுமல்லாமல் அவர்கள் தங்களை முஸ்லிம்களாகவும் அடையாளப்படுத்திக் கொள்கின்றார்கள் இத்தகையவர்களை முஸ்லீம்கள் என்று கூட சொல்வதற்கு மிகவும் கேவலமாக இருக்கின்றது இந்த அளவுக்கு விபச்சாரத்தை இந்த சமூகத்தில் இந்த இப்படியான தீர்மானங்களும் இப்படியான நடவடிக்கைகளும் விதைத்திருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம் இன்று நாங்கள் பார்க்கலாம் சமூகத்திலே எத்தனையோ பெண்கள் பெண்ணியம் பேசக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் எங்களுக்கும் சம உரிமை வேண்டும் நாங்களும் ஆண்களை போன்று சுதந்திரமிக்கவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ பெண்கள் பெண்ணியம் பேசக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களில் முஸ்லீம் பெண்களும் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது மிகவும் வெட்கக்கடாக இருக்கின்றது உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் அவர் பாலினம் அதாவது விபச்சாரத்தை சட்டபூர்வமாக மாற்றுவதன் மூலமாக இலங்கைக்கு அந்நிய செலாவணியை அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று விபச்சாரத்துக்கு சட்ட அங்கீகாரம் கேட்ட ஒரு பெண் ஒரு முஸ்லீம் பெண்ணாக இருக்கின்றார் என்று சொன்னால் இந்த சமூகம் எவ்வளவு தூரம் மார்க்கத்திலிருந்து விலகி இருக்கின்றது என்பதனை நாங்கள் பார்க்க முடிகின்றது அதே போன்று பெண்களுடைய ஆடை அமைப்பை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைய பெண்களுடைய ஆடை அமைப்பும் மாற்று மத கலாச்சாரத்தை நோக்கியே இருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம் ரசூல் செல்லி செல்லம் அவர்கள் சொல்லும் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் அரை நிர்வாணிகளாக இருப்பார்கள் என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் அந்த காலம் இதுதான் இந்த காலமாக இருப்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்க முடிகின்றது எத்தனையோ பெண்களை பார்க்கின்றோம் ஆண்களை போன்று ஆடை அணிந்து பெண்களை பார்க்கின்றோம் பெண்களை போன்று ஆடை அணிய கூடிய ஆண்களையும் நாங்கள் பார்க்கின்றோம் அன்மான தாய்மார்களே சகோதரிகளே இன்றைக்கு எங்களுடைய ஆடை அமைப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாங்கள் பேரளவில் அபாயா உடுக்க எத்தனையோ பேர் இருக்கின்றோம் நாங்கள் ஹிஜாபை பணுகின்றோம் நாங்கள் உடுத்திருப்பதுதான் இஸ்லாமிய ஆடை என்று நாங்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் எங்களுடைய ஆடை அமைப்பு எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் இஸ்லாம் சொன்ன அந்த வரையறைக்கு மாற்றமாக எங்களுடைய ஆடை அமைப்பு இருப்பது இருக்கின்றது இஸ்லாம் சொல்லுகின்ற ஆடை அமைப்பு எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் நாங்கள் அணிகின்ற ஆடை இறுக்கமற்றதாக இருக்க வேண்டும் எங்களுடைய அங்கங்களை அப்படியே காட்டாததாக இருக்க வேண்டும் எங்களுடைய அவுரத்துகளை மறைக்கக்கூடியதாகத்தான் எங்களுடைய ஆடை அமைப்பு இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் ஆடைக்கும் சில சட்ட திட்டங்களை சொல்லி இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் வாழ்வின் அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டிய மார்க்கம்தான் தான் இந்த இஸ்லாம் ஒரு மனிதன் செருப்பணிவதென்றால் கூட எப்படி அணிய வேண்டும் ஒரு மனிதன் தன்னுடைய எச்சிலை துப்புவதென்று சொன்னால் அந்த எச்சிலை எப்படி துப்ப வேண்டும் என்று அணுவணுவாக வழிகாட்டிய மார்க்கம்தான் தான் இந்த இஸ்லாம் அந்த இஸ்லாத்தில் ஆண்கள் எப்படி ஆடைய அணிய வேண்டும் பெண்கள் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்பதற்கு தெளிவான வழிகாட்டுதல்கள் இருக்கின்றது ஆனால் அந்த வழிகாட்டுதல்களை மாறியவர்களாக அந்த வழிகாட்டுதல்களை மீறியவர்களாகத்தான் எங்களுடைய ஆடை அமைப்பு எங்களுடைய சமூகத்தினுடைய ஆடை அமைப்பு இருக்கிறதனை நாங்கள் பார்க்கின்றோம் இறுக்கமான அபாயாக்கள் அணிந்தவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் இறுக்கமான ஆடை அணிந்தவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் இந்த ஆண் பெண் உணர்வுகளை பொறுத்த வரைக்கும் விஞ்ஞானம் சொல்கின்றது ஆண்கள் என்பவர்கள் பார்வையின் மூலமாக தங்களுடைய பார்வையில் எது கவர்ச்சியாக படுகின்றதோ அதன் மூலமாக அவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் ஆண்களுடைய உணர்வுகளுக்கும் பெண்ணுடைய உணர்வுக்கும் இடையே நிறைய வித்தியாசம் இருக்கின்றது பெண்ணை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய பார்வையின் மூலமாக அவர் உணர்ச்சி வசப்பட முடியாது அவருடைய உணர்வுகள் பார்த்தவுடன் தூண்டப்படாது ஆனால் ஆண் என்பவன் பார்த்தவுடனே தன்னுடைய உணர்வுகள் தூண்டப்படக்கூடியவனாகத்தான் அல்லாஹு தாலா படைத்திருக்கின்றான்

அது மட்டுமல்லாது என்ற ஒரு புற்றுநோயும் இந்த ஆண்களுக்கு ஏற்படுகின்றது இதற்கான காரணம் என்னவென்று சொல்லி அமெரிக்காவில் உள்ள ஆய்வு விஞ்ஞானிகள் முப்பது வருடங்களாக ஆய்வு செய்கின்றார்கள் ஆண்களுடைய ஆண்மை இழப்புக்கும் புரொஸ்ட்ரேட் என்ற இந்த புற்றுநோய்க்கும் என்ன காரணமாக இருக்கும் என்று ஆய்வு செய்து முப்பது வருட ஆய்வு பின்னர் கண்டுபிடிக்கின்றார்கள் இந்த பெண்களுடைய கவர்ச்சி இதற்கான காரணம் பெண்களுடைய கவர்ச்சியை பார்க்கின்ற பொழுது ஆண்களுடைய உள்ளத்திலே அவர்களை பற்றிய ஒரு வசீகரமான எண்ணம் தோன்றுகின்றது அவர்களை பற்றிய ஒரு வர்ணனை அவர்களுடைய உள்ளத்திலே தோன்றி அந்த மாயையிலே அவர்கள் சிக்குவதனால் நிஜமான வாழ்க்கை அவர்களுக்கு ஏமாற்றமாக அமைந்து விடுகின்றது இதனால் தான் அவர்களுக்கு ஆண்மை இழக்கப்படுகின்றது என்று ஆய்வுகள் இன்றைக்கு சொல்லுகின்றன அப்ப நாங்கள் அது கவர்ச்சிகரமான ஆடைகள் அணிவதனால அடுத்தவர்களை நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் பாதிப்புகளை உண்டு பண்ணுகின்றோம் என்பதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா அல் குர்வானிலே சொல்லும் பொழுது இந்த பெண்களுடைய ஆடை அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று அழகாக சொல்லி காட்டுகின்றான் ஏ ஐயுகன் நபியு அல்லாஹு தாலா அல்லாஹ் நபியு கட்டளை எடுகின்றான் ஏ ஐயுகன் நபி புள்ளி அஸ்வாதிக்க ஒப நாத்திக்க ஒனிசாயில் மீனே நபியே மூமினான பெண்களுக்கும் உங்களுடைய மனைவிமாருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் யுத நீன அலைகின்ன மின்ஜலா பிபிகின்ன உங்களுடைய முந்தானைகளை தொங்கவிட்டு விடு என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் நாங்கள் போடுகின்ற ஹிஜாப் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இருக்க இருக்க வேண்டும் வேண்டும் ஏன் அப்படி என்று அல்லாஹு தாலா அதற்கான காரணத்தையும் சொல்லுகின்றான் இப்படி அவர்கள் அந்த முந்தானைகளை தொங்க கொண்டார்கள் என்று சொன்னால் தங்களுடைய ஹிஜாபுகளை தொங்கவிட்டு அணிந்து விடுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒழுக்க பெண்கள் என்று அறியப்படுவார்கள் அதனால் அவர்கள் சமூகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் அடுத்தவருடைய தீங்கிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என்று அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் நாங்கள் எல்லாம் யோசித்து பார்ப்போம் இன்றைக்கு நாங்கள் எத்தனை பேர் எங்களுடைய ஹிஜாபுகளை தொங்க விட்டவர்களாக அணிந்திருக்கின்றோம் பெரும்பாலான பெண்களுடைய ஹிஜாப் எப்படி அமைந்து விடுகின்றது என்று சொன்னால் கழுத்தோடு மாத்திரம் நின்று விடுகின்றது கழுத்தோடு மட்டும் சுத்தி கட்டிவிட்டவர்களாக அந்த ஹிஜாபை தொங்க விடாமல் அணிந்தவர்களாக எங்களுடைய ஆடை அமைப்பு இருக்கின்றது இந்த ஆடை அமைப்பு தான் இன்றைய சமூகத்தில் பல்வேறு அநாச்சாரங்களும் சீரழிவுகளும் நிகழ்வதற்கு பெரும்பாலான காரணமாக அமைந்து விடுகின்றது எங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்தியாவிலே நடந்த ஒரு நிகழ்வு ஓடும் பஸ்ஸிலே கற்பழிக்கப்பட்ட ஒரு பெண் இரவு நள்ளிரவு நேரத்திலே அவர் தன்னுடைய காதலனோடு படம் பார்த்து விட்டு வருகின்றார் திரைக்கு சென்று படம் பார்த்து விட்டு வருகின்றார் நள்ளிரவு நேரமாக இருக்கின்றது ஒரு அந்த பஸ்ஸிலே பார்த்தால் ஆண்கள் தான் இருக்கின்றார்கள் தன்னுடைய இவர் செல்லுகின்றார் அங்கே இருந்த அந்த ஆறு ஆண்களும் மது போதையில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நேரமும் அவளுடைய ஆடையும் நல்லதொரு வாய்ப்பாக அமைந்து விடுகின்றது அரை ஆடையோடு நள்ளிரவு நேரத்திலே அந்த பஸ்ஸிலே அந்த பெண் செல்லுகின்ற பொழுது ஆறு ஆண்களுமாக சேர்ந்து அந்த பெண்ணை கற்பளிக்கின்றார்கள் கற்படித்ததன் காரணமாக அந்த பெண் கடுமையான நோய்க்குட்பட்டு சிங்கப்பூர் வரைக்கும் சிகிச்சைக்கு செல்லப்பட்டு ஆனால் அங்கே இறந்துவிட்ட செய்தி உலகம் முழுதும் தீயாக பரவியது இப்படியான ஒரு உயிரிழப்பு உனக்கு ஏற்படுகின்றது என்று சொன்னால் அது எதற்காக அந்த உயிரிழப்பு எதனால் ஏற்பட்டது இஸ்லாம் சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுடைய ஆடை அமைப்பு இருக்கும் என்று சொன்னால் இத்தகைய உயிரிழப்புகள் ஏற்படுமா என்றால் ஏற்படாது இஸ்லாமிய வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம் இஸ்லாத்துக்காக தன்னுடைய கொள்கைக்காக இந்த மார்க்கத்துக்காக எத்தனையோ பேர் உயிர்களை இழந்திருக்கின்றார்கள் ஆனால் இன்றைய பெண்கள் எதற்காக தங்களுடைய உயிர்களை இழக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மேற்கத்தைய கலாச்சாரத்தினூடாக அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த நாகரிகத்தின் மூலமாகத்தான் தங்களுடைய உயிர்களை இழக்கின்றார்களே தவிர கொண்ட கொள்கைக்காக உயிர்கொள்ளப்படுபவர்கள் உயிரை நீக்க உயிரை பறித்துக்கொள்ளக்கூடியவர்கள் கொள்ளக்கூடியவர்கள் மிக குறைவாகத்தான் இருக்கின்றார்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே தன்னுடைய உயிரை தியாகம் செய்த முதலாவது பெண்மணி இஸ்லாத்துக்காக முதன் முதலில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்த பெண்மணி அன்னை சுமையா நாங்கள் இவருடைய வரலாற்றை படித்து பார்த்தோம் என்று சொன்னால் எங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடியும் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் சுமையா யாசேர் அம்மார் என்ற அந்த ஒட்டுமொத்த குடும்பமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற அந்த காலகட்டத்திலே அன்னை சுமையார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய குடும்பம் அடிமையாக இருக்கின்றார்கள் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அவருடைய எஜமான் மூலமாக கடுமையாக சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் அவருடைய எஜமான் என்ன செய்வார் என்று சொன்னால் மத் மதிய நேரங்களிலே சூரியன் உச்சவையில் கொடுத்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே இரும்பு கவசங்களை அவர்களுக்கு அணிவித்து சுடு மண்ணிலே அவர்களை போட்டு அவர்கள் படுகின்ற வேதனையை பார்த்து சிரிப்பார்கள் அந்த அவர்கள் படுகின்ற வேதனையை பார்த்து சிரித்து ரசித்து அன்னை சுமையார் அனுஹா அவர்கள் பொறுமையாக அல்லாஹுக்காக பொறுமை காத்தார்கள் இந்த உலகத்தை விட தன்னுடைய நோக்கம் மருமைதான் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் சுமையார் அனுஹா அவர்களுடைய குடும்பம் படுகின்ற வேதனையை பார்க்கின்ற பொழுது ரசூல் செல்லுள்ளாஹு ஒழிவு செல்லும் அவர்கள் கடுமையாக கண்ணீர் சிந்துவார்கள் கடுமையாக கவலைப்படுவார்கள் ஏனென்று சொன்னால் அன்றைக்கு ஆரம்ப கட்டம் என்பதனால் அவர் அந்த காவிர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு நிலையில் ரசூல் செல்லுல்லாஹ் ஒழிவு செல்லும் அவர்கள் இருந்தார்கள் இத்தகைய வேதனைகளை கன்றுகின்ற பொழுது யாசிரின் குடும்பத்தாரே பொறுத்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சுவனம் உண்டு என்று ரசூல் செல்லுல்லாஹு ஒழிவு செல்லும் அவர்கள் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்வார்கள் இந்த ஆறுதல் வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது இந்த சுமையார் அவர்களுடைய குடும்பம் ஒவ்வொரு நாளையும் நாங்கள் தியாகம் செய்ய வேண்டும் இஸ்லாத்துக்காக இந்த மார்க்கம் வாழ வேண்டும் என்பதற்காக நான் ஒவ்வொரு நாளையும் தியாகம் செய்தாலும் பரவாயில்லை நான் என்னுடைய ஈமானை விளக்க மாட்டேன் என்று ஒரு புதிய உத்தேகத்தை அந்த குடும்பம் பெற்றுக்கொள்ளும் முதன் இப்படி இஸ்லாத்துக்காக பெண்கள் உயிர் கொடுத்திருக்கின்ற பொழுதோ இஸ்லாம் தியாகங்களுக்கு மத்தியில் வளர்த்திருக்கப்பட்டிருக்கின்ற பொழுதோ நாங்கள் எப்படி இருக்கின்றோம் என்று சொன்னால் இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாதவர்களாக இஸ்லாத்தினுடைய பொறுமதியை விளங்காதவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்திலே செல்வந்தர்களாக வாழ்வது நினைத்தவற்றை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு வாழ்வது அதுதான் மிகப்பெரிய பாக்கியம் என்று நினைக்கின்றோம் ஆனால் உண்மையில் மிகப்பெரிய பாக்கியம் எதுவென்று சொன்னால் நாங்கள் இஸ்லாத்திலே பிறந்திருப்பது எங்களுக்கு கிடைத்திருப்பது என்பது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் ஆனால் அந்த பாக்கியத்தை விளங்காதவர்களாக அதை புறக்கணித்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கை அமைப்பு இருக்கின்றது அன்றைய பெண்களுடைய வாழ்க்கையை எடுத்தோம் என்று சொன்னால் அவர்கள் மார்க்கத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு தியாகங்களை செய்தார்கள் ஒரு கேள்வியை அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் பயணம் செய்து தங்களுடைய சந்தேகங்களை சந்தேகங்களை அவர்கள் நிவர்த்தி செய்வது கொள்வதற்காக மிக பெரிய எல்லாம் பயணம் செய்து அண்ணலாரை சந்தித்து தங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை பெற்றுக் கொண்ட வரலாறுகளையெல்லாம் நாங்கள் பார்க்க முடிகின்றது நாங்கள் மார்க்கத்தை பற்றிய ஒரு தெளிவான அறிவுடையவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய சமூகம் என்பது மிகவும் சிறந்த சமுதாயமாக விளங்கிவிடும் ஒரு ஆணுக்கு கிடைக்கக்கூடிய அறிவை விட ஒரு பெண்ணுக்கு கிடைக்கின்ற அறிவு என்பது மிகவும் பிரயோசனமானது ஏன் என்று சொன்னால் ஒரு பெண் என்பவள் தன்னுடைய குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவராக இருக்கின்றாள் அதனால்தான் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய அறிவு என்பது ஒரு சமூகத்துக்கு கிடைக்கின்ற அறிவை போன்றது என்று சொல்லப்படுகின்றது ஒரு பெண்ணுக்கு மார்க்க அறிவு சரியாக கிடைத்து விட்டது என்று சொன்னால் அந்த அடிப்படையில் அவள் தன்னுடைய குழந்தைகளை வளர்ப்பாள் அந்த அடிப்படையில் தன்னுடைய கணவனுக்கும் அவள் வழிகாட்ட முடியும் அதன் மூலமாக அந்த குடும்பமே ஒரு மார்க்கத்தை நோக்கிய இஸ்லாத்தை நோக்கிய மறுமையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு குடும்பமாக மாறிவிடும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாங்கள் எங்களை தியாகம் செய்ய வேண்டும் எந்த நேரம் பார்த்தாலும் வீடு பிள்ளைகள் கணவன் என்று வீட்டோடும் உலகத்தோடும் எங்களுடைய தொடர்புகளை வைத்துக் கொள்ளாமல் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காகவும் நாங்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டும் நாங்கள் பார்க்கின்றோம் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாங்கள் ஒதுக்கின்ற நேரம் என்பது மிக மிக குறைவாகத்தான் இருக்கின்றது உலக விடயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உலகத்திலே நாங்கள் நல்லதை தெரிவு செய்ய வேண்டும் என்பதற்காக உலகத்திலே நாங்கள் நல்லதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக மணித்தியாலங்களை அல்ல நாட்களை அல்ல பல மாதங்களை வேண்டுமானாலும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆனால் மார்க்க விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் செய்கின்ற தியாகம் என்பது மிக மிக குறைவாகவே இருக்கின்றது சஹாபிய பெண்களை பார்த்தோம் என்று சொன்னார் ரசூல் செல்லாஹு செல்ல மருளத்திலே வந்து சொல்வார்கள் யார் ரசூல் அல்லா நாங்களும் மார்க்கத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் எங்களை விட அதிகமதிகமாக ஆண்கள் தான் நம்ம செய்கின்றார்கள் எங்களுடைய சந்தேகங்களை நாங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்திலே வந்தோம் என்று சொன்னால் ஆண்களை எங்களை மெகித்து நிற்கின்றார்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஆண்கள் உங்களை சுற்றி நிற்கின்றார்கள் அதனால் நாங்கள் மார்க்கத்தை படித்துக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது எங்களுக்காகவும் ஒரு நாளை ஒதுக்கி தாருங்கள் என்று அன்றைய பெண்மணிகள் ரசூல் செல்லவு செல்லும் ஒரு கேட்ட செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் இன்றைக்கு நாங்கள் எப்படி இருக்கின்றோம் என்று சொன்னால் மார்க்கத்தை படிப்பதற்காக மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்காக பல்வேறு வழிமுறைகள் இருந்தும் கூட அவற்றை எல்லாம் கணக்கெடுக்காதவர்களாக இருக்கின்றோம் இன்று மார்க்கத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் பல்வேறு சீடிகள் இருக்கின்றது பல்வேறு புத்தகங்கள் வழி வருகின்றது பல்வேறு பயா நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு இடங்களிலும் நடைபெறுகின்றது அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று இந்த புத்தகங்களை எல்லாம் படித்தாலும் படித்தோம் என்று சொன்னால் நாங்கள் மார்க்கத்தை விளங்கிக் கொள்ள முடியும் இன்றைக்கு அல் குருவான் தமிழ் மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அதே போன்று ஹதீஸ் நூல்கள் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது வாங்கி நாங்கள் படிப்போமா என்று கேட்டால் இல்லை ஒரு பல ஆயிரங்களை நாங்கள் செலவழிக்கின்றோம் ஒரு சல்வாரியை எடுப்பதற்காக ஐயாயிரம் பத்தாயிரம் என்று செலவழிக்கின்றோம் அதற்காக ஐந்து பத்து கடைகளும் ஒரு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆனால் மார்க்கத்துக்காக நாங்கள் இப்படி தியாகம் செய்வோமா என்றால் இல்லை ஒரு ஆடை எடுப்பதற்காக நாங்கள் செலவழிக்கின்ற காசை ஒரு ஹதீஸ் கிதாபுகளை வாங்குவதற்காக ஹதீஸ் புத்தகங்களை வாங்குவதற்காக நாங்கள் செலவழிப்போமா என்றால் இல்லை நாங்கள் இப்படி செலவழித்து அவற்றை படித்து விட்டோம் என்று சொன்னால் நாளை மறுமையில்லாதன் மூலமாக எங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் காத்திருக்கிறது என்பதனை நாங்கள் மறந்தவர்களாக வாழ்கின்றோம் மார்க்கம் பற்றிய ஒரு தெளிவான அறிவு எங்களிடத்தில் இல்லை என்பதனால்தான் இன்றைய சமூகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் நிகழ்கிறதை பார்க்கின்றோம் பல்வேறு குடும்ப பிரச்சனைகள் நிகழ்கின்றது என்றால் பெண்களுக்கு அறிவு இல்லை என்பது தெளிவாகின்றது நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் எங்களுடைய கணவர் வழியிலிருந்து இருந்து வந்து என்றால் அவருடைய சூழ்நிலை அறியாதவர்களாக எங்களுடைய வீட்டிலே உள்ள பிரச்சனைகளை அவர்களிடத்திலே சொல்லி கொட்டக்கூடியவர்களாக இருக்கின்றோம் வழியிலிருந்து வருகின்ற கணவர் ஆயிரம் பிரச்சனைகளோடு வரலாம் அல்லது குழப்பங்களோடு வரலாம் ஏதாவது கஷ்டங்களோடு அவர் வந்துவிட முடியும் ஆனால் அவருடைய மனநிலையை புரியாதவர்களாக வீட்டில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி இன்னும் அவர்களை குழப்பத்தில் ஆழ்த்த கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் அன்ஹா அவர்களுடைய வரலாறை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அறிவுரை அதிலே இருக்கின்றது உம்மு சிலமார் அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவர் அபு சலமா அவர்கள் வழியிலேயே சென்றிருக்கின்றார்கள் இந்த நேரத்திலே அவருடைய குழந்தை இறந்து விட்டது உம்முசலமா அவர்கள் இந்த செய்தியை அபு சலமா வந்தவுடன் சொல்லவில்லை அவர்கள் வந்தவுடன் கேட்கின்றார்கள் குழந்தை எங்கே என்று கேட்ட பொழுது பெரும்பாலும் அந்த குழந்தை நிம்மதி அடைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு அன்று இரவு கணவருக்காக தன்னை அலங்கரித்துக் கொண்டார்கள் காலையில் எழுந்த பிறகு காலை விடிந்த பிறகுதான் அவர்கள் இந்த செய்தியை சொல்லுகின்றார்கள் எப்படி சொல்லு அதையும் எப்படி சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சொல்லிவிடாமல் உங்களிடத்தில் ஒரு அமானித பொருளை ஒருவர் தந்து அந்த பொருளை நீங்கள் அவர் திரும்பி கேட்டால் ஒப்படைப்பீர்களா என்று கேட்ட பொழுது அபு அவர்கள் சொல்லுகின்றார் இதில் என்ன இருக்கின்றது தந்தவர் கேட்டால் கொடுத்துவிடத்தானே வேண்டும் என்று சொல்கின்றார் அப்பொழுது உம்மாரலி அல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்படித்தான் அல்லாஹூத்தான் அந்த குழந்தையை எங்களிடத்திலே தந்தான் தந்தவனே அந்த குழந்தையை திருப்பி எடுத்து விட்டான் என்று சூசகமாக பதில் சொல்லுகின்றார்கள் இந்த செய்தியை கேட்டவுடனே அபூசலமா அவர்கள் கடுமையாக ஆத்திரப்பட்டார்கள் கடுமையாக கோபமுற்றார்கள் ஒழிவு செல்லும் அவர்களிடத்திலே சென்று நடந்த செய்தியை சொல்லுகின்றார்கள் சொன்ன பொழுது செல்லல்லா ஒலைவர் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு சென்ற அறவிலே அல்லாஹ் பறக்கச் செய்யட்டும் என்று அல்லாஹ் தூதர் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் அதன் பிறகு அவர்களுக்கு பல குழந்தைகள் இருந்ததாக செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்ற இந்த மார்க்கறிவியங்களிடத்திலே இல்லை என்பதனால் இன்னும் என்னென்ன நிகழ்வுகள் எங்களுடைய குடும்பத்திலே நிகழ்கின்றது என்று சொன்னால் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் ஆனால் அந்த ஆசையை சரிவர நிறைவேற்ற தெரியாதவர்களாக இருக்கின்றோம் எல்லோரும் தங்களுடைய குழந்தையை உள்ளவனாக வளர வேண்டும் நல்ல அறிவுள்ளவனாக வர வேண்டும் கல்வியிலே சிறந்து விளங்க வேண்டும் என்றெல்லாம் எல்லா பெற்றோரும் எல்லா பெற்றோரும் ஆசை வைத்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கான அணுகுமுறைகள் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் மார்க்கத்துக்கு மாற்றமான முறையில் அமைந்திருப்பதனை பார்க்கின்றோம் இஸ்லாம் தடுத்திருக்கின்ற வழிமுறைகளில் அந்த ஆசைகள் நிறைவேற்றப்படுவதனை நாங்கள் பார்க்கின்றோம் குழந்தை படிக்க வேண்டும் என்பதற்காக இராப்பகலாக தாயும் குழந்தையோடு சேர்ந்து கண் கூடியதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் அந்த குழந்தை எதை படிக்கின்றது என்பதை நாங்கள் புரியாதவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் படிக்கின்றேன் என்ற பெயரில் ரூமுக்குள் கதவை பூட்டிக் கொண்டு இருக்கின்ற எத்தனையோ யுவதிகள் படிக்கின்றார்களா அல்லது அங்கு வேறு ஏதாவது செய்கின்றார்களா என்று பெற்றோர்களுக்கு தெரியாது நாங்கள் டியூஷனுக்கு போகின்றோம் என்று சொல்லிக் கொண்டு யுவதிகள் உண்மையில் டியூஷனுக்கு செல்லுகின்றார்களா அல்லதுகளில் ஈடுபடுகின்றார்களா என்பதனை தெரியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் நிறைய உதாரணங்களை பார்க்க முடியும் அண்மையில் கண்டியிலே நடந்த ஒரு நிகழ்வு பத்திரிகையிலே செய்தியாக வழியாகின்றது கண்டி ஜமீனத்தில் உள்ள அந்த செய்தியை பத்திரிகைக்கு கொடுக்கின்றது கண்டியில் கண்டிக்கு டியூஷனுக்கு வரக்கூடிய நிறைய பெண்கள் நிறைய முஸ்லீம் பிள்ளைகள் தங்களுடைய ஒழுக்கத்தில் மிகவும் கீழ்நிலையில் இருக்கின்றார்கள் அவர்கள் டியூஷனுக்கு வருவதாக சொல்லிவிட்டு வேறு இளைஞர்களோடு ஊர் சுற்று திரிகின்ற செய்தி நடக்கின்றது அதனால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் மீது அவதானமாக இருங்கள் என்று சொல்லி பத்திரிகையிலே இந்த ஜமியத்திலுள்ள செய்து விடுக்கின்றது ஆக முஸ்லீம் பெண்களுடைய நடத்தை எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் இந்த இளைஞர் நடத்தை எப்படி இருக்கின்றது என்றால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டுவிட்டு உலகம்தான் அவர்களுக்கு பெருதென்று நினைக்கின்றார்கள் தாங்கள் படிப்பதாகவும் தாங்கள் பெரியோர் பதவிக்கு போட்டியிட்டு படிப்பதை போன்று பெற்றோரை அவர்கள் ஏமாற்றுகின்றார்கள் ஆனால் அவர்கள் ஒழுக்கத்தை நோக்கி ஒழுக்கத்தில் மிகவும் மீழ்ச்சி அடைந்திருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம் இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ குடும்ப அமைப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த ஹிஜாபுடைய நடைமுறை என்பது பேணப்படாத நிலையில் இருப்பதனை பார்க்கலாம் சில வீடுகளிலே பார்த்தோம் என்று சொன்னால் அணிந்திருப்பார் ஹிஜாப் இல்லாதவர்களாக வெளியிலே செல்லுகின்ற பொழுது தங்களுக்கு மேக்கப்புகளை போட்டுக்கொண்டு தங்களுடைய முகத்துக்கு மேலாக அதிகமான ஒப்பனைகளை எல்லாம் செய்து கொண்டு செல்லுகின்ற காட்சிகளில் நாங்கள் எல்லாம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்கின்றார்கள் என்று சொன்னால் பெண்கள் வெளியிலேயே செல்லுவதென்று சொன்னால் சொல்ல செல்ல வேண்டும் என்றால் தங்களை ஃபேஷியல் ஃபேஷியல் செல்ல வேண்டும் தாங்கள் செய்து தங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அழகை அதிகப்படுத்திக் கொண்டு சென்றால் தான் தாங்கள் ஒரு அழகியாக தென்படுவோம் அப்படி அழகியாக இருந்தால் தான் நாங்கள் இலகுவாக ஆண்களை வசீகரிக்க முடியும் என்ற ஒரு எண்ணப்பாடு பெண்களிடத்திலே இருப்பதனை நாங்கள் பார்க்கலாம் இந்த பேசியல் என்பது எந்த அளவுக்கு இஸ்லாம் கருத்திருக்கின்றது என்று சொன்னால் ரசூல் செல்லல்லாக உலகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒட்டுமுடி வைக்கும் பெண்களையும் ஒட்டுமுடி வைத்துவிடும் பெண்களையும் அழகுக்காக பட்களுக்கிடையிலே விரைவலி ஏற்படுத்திக் கூடிய பெண்களையும் அழகுக்காக முகத்திலே இருக்கின்ற முடிகளை மலித்துக் கொள்ளுகின்ற பெண்களையும் அல்லாஹ் படைத்த படைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பெண்களையும் அல்லாஹ் சபிப்பானாக அல்லாஹுடைய தூதரம் சபிக்கின்றார்கள் என்று பெருமானார் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த ஃபேஷியல் என்பது என்ன நடக்கின்றது என்று சொன்னால் முகத்தில் உள்ள முடிகள் அத்தனையும் அகற்றப்படுகின்றது புருவ மயிர்கள் நீக்கப்படுகின்றது பெருமானார் அவர்கள் சொல்லுகின்றார்கள் புருவ மயிர்களை மலித்துக் பெண்களையும் அல்லாஹ் சவிப்பானாக இந்த புருவ மயிர்களை மலித்துக் என்பது இன்று எங்களுடைய முஸ்லீம் பெண்களிடத்திலே சர்வ சாதாரணமாக நிகழ்ந்து கொள்வதை பார்க்கின்றோம் இந்த அல்லாவுடைய சாபத்தை அல்லாவுடைய தூதருடைய சாபத்தை பெற்று நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய மறுமை வாழ்க்கை பாழாகிவிடும்

அதாவது அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும் தங்களுடைய கற்புகளை பேணிக் கொள்ளுமாறும் தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் என்றும் அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் நாங்கள் எப்படி இருக்கின்றோம் என்று சொன்னால் அலங்காரங்களை வழியிலேயே காட்டக்கூடியவர்களாக எங்களுடைய முகத்திலே போடுகின்ற மேக்கப்புகள் என்பது அலங்காரமாகத்தான் இருக்கின்றது முகத்தை உள்ளவாறு வழியிலே காட்டுவது என்பது பிரச்சனை அல்ல ஆனால் அந்த முகத்திலே கண்களுக்கு சுருமாவிட்டவர்களாக உதட்டுக்கு சாயம் பூசியவர்களாக நாங்கள் வெளியிலே செல்வோம் என்று சொன்னால் அது அலங்காரம் அந்த அலங்காரத்தோடு வெளியிலே செல்வது என்பது தடை செய்த ஒரு விடயம் அதே போன்று நகைகளை அணிந்தவர்களாக நாங்கள் செல்லுகின்றோம் நகை அணிவது தங்க நகையோ என்ன நகையோ அணிவது பெண்களுக்கு ஆகுமாக்கப்பட்டுள்ளது நகை அணிவதற்கு கூடாது என்பது அல்ல நகையை அணிந்து கொள்ள முடியும் அந்த நகை எங்கே அணிய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் வீட்டிலே அணிந்து கொள்ள முடியும் அந்நி ஆண்கள் பார்க்காத அளவுக்கு எங்களுடைய ஆபரணங்களை நாங்கள் அணிந்து கொள்ள முடியும் ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் வழியில் எங்காவது செல்ல வேண்டும் என்று சொன்னால் வீட்டிலே எங்கள் எத்தனை பவுன் நகை இருக்கின்றதோ அத்தனையையும் நாங்கள் காட்ட வேண்டும் என்பதற்காக நகைகளை எல்லாம் அள்ளி வழியிலே போட்ட போட போகக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஆனால் இது இந்த நகை என்பது நாங்கள் எங்களுடைய உடலிலேயே செய்து கொள்ளக்கூடிய ஒரு அலங்காரமாக இருக்கின்றது இந்த அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹு தாலா எங்களுக்கு கட்டளையிடுகின்றான் அன்பின் தாய்மார்களே சகோதரிகளே இந்த மார்க்கம் பற்றிய சரியான அறிவு எங்களிடத்தில் இல்லை என்பதனால் எங்களுடைய சமூகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது எப்படியான பிரச்சனை இருக்கின்றது என்று சொன்னால் ஒரு தாய்க்கு தன்னுடைய பிள்ளையை எந்த அடிப்படையில் வழிப்படுத்த வேண்டும் தன்னுடைய பிள்ளையை எந்த அடிப்படையில் நெறிப்படுத்த வேண்டும் என்பன என்பது போன்ற அடிப்படையான அறிவு இல்லாமல் இருக்கின்றது அதனால்தான் மச்சான் மதினி உறவு என்பது என்னுடைய சமூகத்தில் மிக சாதாரணமாக நிவையை பார்க்கின்றோம் தாத்தாவினுடைய மச்சானுக்கு முன்னால் தங்கச்சி என்ன செய்வார் என்று சொன்னால் சர்வசாதாரணமாக தூங்குவார் மேல் முந்தானே இல்லாதவராக அவர் தன்னுடைய அவுரத்துகளை வழியிலேயே காட்டக்கூடியவராக தூங்குவார் தன்னுடைய தேவைக்காக மச்சானோடு வழியிலே சென்று வரக்கூடிய காட்சி இன்றைய முஸ்லீம் சமூகத்திலே அதிகமாக இருக்கின்றது ஆனால் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த உறவு என்பது மச்சான் மதனி என்கின்ற வீட்டுக்குள்ளே நிகழக்கூடிய இந்த உறவு எதை போன்றது என்று சொன்னால் அதை நாங்கள் எப்படி அஞ்ச வேண்டும் என்று சொன்னால் மரணத்தை அஞ்சுவது போன்று அந்த உறவுகளை அஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் வெளியிலே எங்களுக்கு ஆபத்து வருவதனை விட வீட்டுக்குள் நாங்கள் இருக்கின்ற பொழுதும் வீட்டுக்குள் இந்த ஆபத்து என்பது மிக சாதாரணமாக நடந்துவிடும் என்பதனால்தான் அல்லாஹுடைய தூதரவர்கள் எச்சரிக்கின்றார்கள் நாங்கள் மச்சானை எப்படி பார்க்கின்றோம் என்று சொன்னால் தாத்தாவுக்கு மச்சான் என்று சொன்னால் அவர் தனக்கும் மச்சான் என்ற ஒரு உணர்வோடு இருப்பதனை பார்க்கின்றோம் அதனால்தான் மச்சானோடு டியூஷனுக்கு சென்று வரக்கூடிய எத்தனையோ மதனிமார்கள் என்னுடைய சமூகத்திலே இருக்கின்றார்கள் இத்தகைய நிலை எம்முடைய சமூகத்திலிருந்து நீங்க வேண்டும் அதே போன்று அன்பின் தாய்மார்களே சகோதரர்களே மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அன்றைய பெண்கள் செய்த தியாகங்களை நாங்கள் செய்கிறோம் என்றால் இல்லை நாங்கள் எந்த அளவுக்கு தியாக நாங்கள் எந்த விடயத்தில் தியாகம் செய்கிறோம் என்றால் உலக விடயத்தில் தியாகம் செய்கின்றோம் ஒரு சினிமாவை பார்ப்பதற்காக அந்த கேலி கூத்துகளை பார்ப்பதற்காக பல மனுத்தியாலங்களை நாங்கள் செலவழிக்கின்றோம் ஒரு டிவிக்கு முன்னால் நாங்கள் உட்கார்ந்து விட்டோம் என்று சொன்னால் வெட்கக்கேடான மானக்கேடான அருவருப்பான அந்த செயலை குடும்பத்தோடு நாங்கள் உட்கார்ந்து மூன்று நான்கு மணித்தியாலங்கள் சேர்ந்து பார்க்கின்றோம் இந்த மூன்று நான்கு மணித்தியாலங்களில் ஒரு அரை மணித்தியாலம் நான் அல்குருவானை விளங்குவதற்காக தியாகம் செய்தேனா என்றால் இல்லை அல்குருவானை படித்துக் கொள்வதற்காக அதில் உள்ள ஒரு செய்தியை விளங்கிக் கொள்வதற்காக ஒரு பத்து நிமிடத்தை நான் செலவழித்தேன் என்று சொன்னால் அந்த பத்து நிமிடமும் நான் மறுமைக்காக சேமிக்கின்ற நிமிடமாக அமையும் ஆனால் நாங்கள் உலகத்தில் நல்லவர்களாக உலகத்தில் எங்களுடைய வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்பதற்கான வாழ்வியல் போக்குகளைத்தான் மேற்கொள்கின்றோம் இன்றைய பெண்களும் இன்றைய யுவதிகளும் தங்களுடைய வாழ்வுக்கு முன்னுதாரணமாக யாரை அமைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் இந்த சினிமா கூத்தாடிகளை அமைத்துக் கொள்கின்ற செய்தியை பார்க்கின்றோம் ஆண்களோடு கொஞ்சி குழாவுகின்ற செய்தி பேச்சுக்களை நாங்கள் பெண்களிடத்திலே பார்க்கலாம் ரேடியோக்களை திறந்து விட்டோம் என்றால் அல்லது டிவியை திறந்து விட்டோம் என்று சொன்னால் அங்கே பேட்டி கொடுக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் அவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் பெரும்பாலும் முஸ்லீம் பெண்களாகவே இருக்கின்றார்கள் எப்படி பேசுவார்கள் என்று சொன்னால் இருக்கின்ற ஆணோடு நான் ஃபாத்திமா பேசுறேன் எனக்கு இந்த படத்துலேருந்து இந்த பாட்டு போடுங்க அவருக்கு அப்பாரு உங்களுக்கு பிடிச்ச நடிகை யாருன்னு கேட் நடிகர் யாருன்னு கேட்டா எனக்கு அஜித்தை பிடிக்கும் விஜய பிடிக்கும் அவரை போல ஒரு கணவர் எனக்கு கணவராக அமைய வேண்டும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய முஸ்லிம் பெண்கள் இருக்கின்றார்கள் இவற்றையெல்லாம் நாங்கள் கேட்கின்ற பொழுது மிகவும் மறுவறுப்பாக இருக்கின்றது இந்த சமூகம் ஒழுக்கத்திலே எந்த நிலையில் இருக்கின்றது என்பது என்று நாங்கள் யோசிக்க கூடிய அளவுக்கு தான் இருக்கின்றது டிவியை பார்த்தோம் என்று சொன்னால் மகாலட்சாதிபதி என்ற ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற பெண்கள் முஸ்லிம் பெண்கள் தாங்கள் பெரிய பெரிய அறிவாளிகள் என்று உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்து அங்கே கேட்கின்ற கேள்விக்கு பதிலளிப்பதற்கு மேலாக தங்களுக்கு பிடித்த நடிகர் யார் தன்னுடைய வாழ்க்கையில் போக்கு எப்படி அமைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவர்கள் காட்டுகின்ற உதாரணம் நிச்சயமாக அந்த காவிர்களைத்தான் அவர்கள் தனக்கு உதாரணமாக தன்னுடைய வாழ்வுக்கு உதாரணமாக

இந்த இந்த நிலைநாட்டப்படக்கூடாதோ எந்த கலாச்சாரம் இந்த சமூகத்திலே ஒழிய வேண்டும் என்று உடைவு செல்லும் அவர்கள் போராடினார்களோ அந்த கலாச்சாரத்தை விதைக்க கூடியவர்களாகத்தான் அந்த கலாச்சாரத்தை விதைக்க கூடியவர்களைத்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்வில் ரோல் முடலாக மாற்றுகின்ற செய்தியை நாங்கள் பார்க்க முடிகின்றது ரசூல் செல்லல்லாக உலகி வசல்லம் அவர்களுடைய பயிற்சி பாசறையிலே வளர்ந்த அன்றைய சஹாபிய பெண்கள் தங்களுடைய குழந்தையை எப்படி வளர்த்தார்கள் என்று நாங்கள் பார்த்தால் அந்த வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு மெய் அன்னை அஸ்மா அலி அன்ஹா அவர்களை எடுத்து பார்த்தாள் தன்னுடைய குழந்தையை எப்படி வளர்த்தார்கள் என்று சொன்னால் ஒரு தியாகியாக வளர்த்த மகன் தாயை சந்திப்பதற்காக வருகின்றார் வருகின்ற நேரத்திலே தாய் கேட்கின்றார் யுத்தம் கடைசி கட்டத்தை அழைந்திருக்கின்ற இந்த நேரத்திலே ஹஜ்ஜாஜினுடைய படைகள் எல்லாவற்றை கோட்டையை துவம்சம் செய்கின்ற இந்த நேரத்திலே நீ எதுக்காக என்னிடத்திலே வந்திருக்கின்றாய் மகனே என்று கேட்ட மகன் சொல்லுகின்றார் தாயே நான் உங்களிடத்தில் இருந்து ஒரு அறிவுரை பெற்று செல்ல வந்தேன் என்ன அறிவுரை அவர் சொல்லுகின்றார் என்னோடு இருந்த படையினர் எல்லாம் ஹஜ்ஜாஜின் பக்கம் சென்று விட்டார்கள் நான் மட்டும்தான் எஞ்சியிருக்கின்றேன் எனக்கும் பின் மர்வான் செய்தி அனுப்புகின்றார் மலிக்பின் மர்வானோடு வந்து சேர்ந்து விட்டால் மிக அதிகமான சொத்துக்களையும் தவர் கேட்கின்ற கேட்கின்ற ஆட்சியையும் எனக்கு தருவதாக அவர் சொல்லுகின்றார் நான் இந்த நிலையிலே என்ன செய்வது என்று தன்னுடைய தாயிரத்திலே மகன் போய் ஆலோசனை கேட்கின்றார் ஆலோசனை கேட்கின்ற பொழுது அஸ்மா அலியாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள் மகனே உன்னுடைய நோக்கம் எதுவாக இருக்கின்றதோ உன்னுடைய யுத்தம் நீ செய்த போராட்டம் மறுமைக்காக இருக்கும் என்று சொன்னால் நீ இந்த யுத்த காலத்திலே கடைசி வரைக்கும் போராடே உலகத்துக்காகத்தான் நீ போர் செய்தாய் என்று சொன்னால் நீ பின் மர்வானுடன் சேர்ந்து கொள் என்று தாய் அறிவுரை கூறுகின்றார் அப்பொழுது மகன் சொல்லுகின்றார் நான் இந்த யுத்தத்திலே சேர்ந்தாள் என்று சொன்னால் என்னுடைய உயிர் கொல்லப்படும் நிச்சயமாக நான் கொல்லப்படுவேன் என்பது எனக்கு உறுதி என்று சொன்ன பொழுது தாய் சொன்னார் அந்த மரணம் அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் நீ இந்த யுத்தத்தில் கடைசி வரைக்கும் நின்று உன்னுடைய உயிரை தியாகம் செய் என்று சொல்லி அந்த தாய் அந்த மகனுக்கு அறிவுரை கூறுகின்றார் அதே போன்றும் அந்த மகன் அந்த யுத்தத்திலே ஷஹிதாக்கப்படுகின்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் இன்றைக்கு நாங்கள் எப்படி இருப்போம் என்று சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு கணவரோ பிள்ளைகளோ கொள்கையை கொண்டு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் இதுதான் இஸ்லாம் என்று சொல்லி கொள்கையை சொல்ல வந்து விட்டால் நாங்கள் சொல்லுவோம் உனக்கு என்னத்துக்கு இந்த தேவையில்லாத வேலை தௌஹித் என்று சொன்னால் இன்று ஊர் முழுக்க உலகம் முழுக்க எதிர்க்கப்படுகின்றது நாடு முழுக்க தௌஹீத் என்பது எதிர்க்கப்படுகின்றது நீ எதற்காக இந்த தௌஹிதை இந்த வீட்டுக்குள்ளேயே கொண்டு வருகின்றாய் ஊரெல்லாம் எதை செய்கின்றதோ அதே போன்று நீயும் செய்து போ இந்த மார்க்கத்துக்காக எல்லாம் அடிவாங்க கூடிய அளவு உனக்கு தைரியம் கிடையாது ஊரில் உள்ள வம்புகளையெல்லாம் நீ இழுத்து கொண்டு வர வேண்டாம் என்று தாய்க்கும் கணவனுக்கும் ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் அன்றைய பெண்களை பார்த்தோம் என்று சொன்னால் தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை மார்க்கத்துக்காக அந்த உயிர் போனாலும் பரவாயில்லை அல்லாஹினுடைய திருப்தி அந்த நாங்கள் மரணிக்கின்றோம் என்று சொன்னால் அந்த மரணத்திலே அல்லாஹுடைய திருப்தி இருக்க வேண்டும் என்பது அன்றைய பெண்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது அதே அடிப்படையில் தங்களுடைய குழந்தைகளை வளர்த்தார்கள் இதற்கு இன்னும் உதாரணமாக அன்னை சஃ அவர்களை சொல்ல முடியும் அன்னை சஃவான்கா அவர்கள் நபி அழகி செல்லும் அவர்களுடைய மாமி அவர்களுடைய வரலாறை நாங்கள் படித்து பார்த்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு வீரம் பொருந்திய தாய் தன்னுடைய குழந்தையை சிறுபராயத்திலிருந்து வளர்க்கும் பொழுதே இஸ்லாத்துக்காக அவன் வளர்க்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் வளர்க்கப்பட்டார்கள் கலைகள் எல்லாம் சிறுவயதிலிருந்தே அவருக்கு படிப்பித்தார்கள் நாங்கள் இன்றைக்கு எப்படி வளர்க்கிறோம் என்று சொன்னால் சிறுவர்களை எங்களுடைய குழந்தைகளை எதற்கெடுத்தாலும் பயம் காட்டித்தான் நாங்கள் வளர்க்கின்றோம் ஆனால் தாய் எப்படி வளர்த்தார் என்று சொன்னால் மிகவும் துணிச்சல் மிக்க ஒருவனாக என்னுடைய குழந்தை வர வேண்டும் என்னுடைய குழந்தை இந்த மார்க்கத்துக்காக வளர்க்கப்பட வேண்டும் அவனுடைய உயிர் பிரிகின்ற சந்தர்ப்பம் இந்த மார்க்கத்துக்காக இருக்க வேண்டும் என்ற ஒரு இலட்சியத்தோடு தன்னுடைய குழந்தையை வளர்த்த வரலாறை பார்க்கின்றோம் இவர்கள் யுத்த களத்திலே மிகவும் வீராப்போடு நின்றதாக வரலாறு சொல்லுகின்றது உகதி யுத்தகலம் அந்த யுத்தகாலத்திலே ரசூல் செல்ல உழைவு செல்லும் அவர்களுடைய ஒரு கட்டளை மீறப்பட்டதனால் உகது யுத்தகளம் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இப்பொழுதெல்லாம் இப்பொழுது யுத்தத்தில் இருந்த யுத்தகலத்திலே இருந்த சகாபாக்கள் யுத்தகாலத்தை விட்டு வருண்டு ஓடி வருகின்றார்கள் இந்த நேரத்திலே அன்னை சஃபியா என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர் அங்கே பணியாற்றுவதற்காக சென்றவர் உடனே ஒருவருடைய கையிலிருந்து அங்கே இருந்த ஒரு வீரருடைய கையில் அம்பை பிடுங்கி எடுத்து வீட்டியை பிடுங்கி எடுத்துக்கொண்டு யுத்தகாலத்திலிருந்து வெருண்டோடி வந்த சகாபாக்களை மீண்டும் யுத்தகலத்தை நோக்கி விரட்டுகின்றார் அல்லாஹுடைய தூதரை விட்டுவிட்டா வருகின்றீர்கள் உங்களுடைய உயிருக்கு பயந்து அல்லாஹுடைய தூதரை விட்டுவிட்டு நீங்கள் வருகின்றீர்களா ஓடுங்கள் யுத்தகலத்தை நோக்கி என்று சொல்லி அவர்களுக்கு வழிகாட்டினார்கள் அதே போன்று அந்த யுத்தகலத்திலே தன்னுடைய சகோதரர் ஹம்சார் அலி அல்லாஹு அன் அவர்கள் மிகவும் கோரமாக கொலை செய்யப்பட்டார்கள் எந்தளவுக்கு என்று சொன்னால் அவர்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் அறுத்தறியப்பட்டது எண்பதுக்கு மேற்பட்ட காயங்கள் அவருடைய ஈரல் கூட கடித்து துப்பப்பட்டிருந்தது இந்த அளவுக்கு கோரமாக அவருடைய சகோதரர் அந்த யுத்த கொல்லப்பட்டிருந்தார் இந்த இதனை காண்பதற்காக சஃ அவர்கள் வருகின்ற பொழுது ரசூல் செல்லு செல்லும் அவர்கள் சொல்லுகின்றார்கள் சுபைரே உன்னுடைய தாயாரை வரவேண்டாம் என்று நிறுத்தும் இங்கே வந்தால் இந்த காட்சியை அவர் தாங்க மாட்டார் என்று சொன்ன போது அவர்கள் நான் தாங்குவேன் நான் அந்த இடத்தில் வந்துதான் ஆகுவேன் என்று பிடிவாதமாக வருகின்றார்கள் ரசூலுல்லா விட்டுவிடும்படி அவர்களுக்கு கட்டளையிடுகின்றார்கள் வந்து பார்க்கின்றார்கள் அந்த கோர காட்சியை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு கண்ணீர் சிந்தினார்கள் கண்ணீர் சிந்துவிட்டு என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் என்னுடைய சகோதரனுடைய மரணம் அல்லாவுக்காக இருந்தது என்று சொன்னார் அல்லாஹ் அவருடைய செயலை பொருந்திக் கொள்ளட்டும் அல்லாஹுத்தாலா அவருடைய மரணத்துக்காக அவருக்கு கூலியை வழங்கட்டும் என்று சொன்னார்களே தவிர எந்த விதமான மார்க்கத்துக்கு முரணான அல்லாஹ் தடுத்திருக்கின்ற எந்த ஒரு வார்த்தையையும் கூறவில்லை ஆனால் இதே இடத்தில் நாங்கள் இருந்திருப்போம் என்று சொன்னால் என்ன சொல்லியிருப்போம் இதெல்லாம் இவருக்கு தேவையா அவருண்டு அவர் பாடுண்டுன்னு இருந்திருந்தாருண்டா இவருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதேன்னு சொல்லியிருப்போம் ஒரு சின்ன நோய் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் அல்லாவை திட்டக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அதிகமான பெண்கள் தங்களுக்கு கஷ்டம் நோய் ஏதாவது வந்துவிடும் என்று சொன்னால் அதற்காக அல்லாவை திட்டக்கூடியவர்களாக அல்லாஹ் தடுத்த வழிமுறைகளை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் தன்னுடைய குழந்தைக்கு நோய் வந்துவிட்டது என்றால் அதற்கான தேவை போதுமான அளவுக்கு வைத்தியம் செய்து பார்ப்பார்கள் அதற்கும் அந்த நோய் குணப்படவில்லை என்று சொன்னால் தங்களுடைய ஈமானை அடகு வைக்கக்கூடிய கூடிய செயற்பாடுகளிலே இறங்கிவிடுவார்கள் அந்த நோய்க்காக தாயத்துகளை கொழுவிக்கொள்வது அல்லது கரைத்து குடிப்பது குறிபார்க்க செல்லுவது போன்ற மிகவும் அல்லாவுத்தாளா தடுத்திருக்கின்ற செயல்களிலே இன்றைய பெண்கள் இறங்கிவிடக் கூடியதனை நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு கணவனுக்கு வியாபாரம் நஷ்டமடைந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு நான் எங்களுடைய பெண்கள் எப்படி ஆலோசனை வழங்குவார்கள் என்றால் தகுந்த பெண் என்று சொன்னால் ஒரு தகுந்த ஆலோசனையை வழங்க வேண்டும் ஆனால் பெரும்பாலான பெண்கள் எப்படி ஆலோசனை வழங்குவார்கள் என்றால் இந்த தொழிலை நாங்கள் இன்னும் விஸ்தரிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லது எங்களுக்கு இருக்கின்ற கடனை நாங்கள் நீக்கிக் கொள்வதற்காக நான் என்னுடைய நகையை தருகின்றேன் இந்த நகையை நீங்கள் அடகு வைத்துவிட்டு தொழிலை விஸ்தரியுங்கள் அல்லது வந்திருக்கின்ற கடனை நீங்கள் தீர்த்து கொள்ளுங்கள் என்று தங்களுடைய கணவனை அல்லாஹ் தளத்திருக்கின்ற அந்த வட்டியிலே விடுபட செய்வதற்கு இன்றைய பெண்கள் உதவி செய்கின்றார்கள் அல்லது தொழில் நஷ்டமடைந்து விட்டது என்று சொன்னால் இந்த தொழில் இவ்வளவு காலமும் நல்லா தானே போனஜி இப்ப மட்டும் ஏன் இந்த அளவுக்கு நஷ்டத்துல போகுது இதுக்கு யாரோ சூனியம் செய்து விட்டார்கள் என்று இல்லாத ஒரு சூனியத்தை நம்பி அதற்காக தன்னுடைய பொருளாதாரத்தை செலவழிப்பதற்கு தன்னுடைய கணவருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய பெண்களை நாங்கள் பார்க்கின்றோம் ஆக ஆண்கள் இப்படியான ஒரு மூட பழக்க வழக்கங்களையும் அல்லா தடுத்திருக்கின்ற வழிகளிலும் எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் படர்த்தெடுக்கின்ற ஒடுத்தோம் என்று சொன்னால் எங்களுடைய மறுமை வாழ்க்கை நிச்சயமாக பாலாகிவிடும் எங்களுடைய வாழ்வின் நோக்கம் அல்லாஹு தாலா எங்களை படைத்திருப்பதை நோக்கத்தை பற்றி அல்லாஹு தாலா திருமறையிலே சொல்லுகின்றார் ஒமா ஹலப்துல் இன்னவள் இன்ச இல்லால் யூன் மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்திருப்பது என்னை வணங்குவதற்காக என்று சொல்கின்றான் அந்த வணக்கமும் வழிபாடும் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே இஸ்லாத்தினுடைய பார்வையில் வணக்கமாக சொல்லப்படுகின்றது எனவே எங்களுடைய வாழ்வியல் போக்குகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுமாவுடைய தூதரம் அடிப்படையிலே இருக்க வேண்டும் இறுதியாக எங்களுக்கு எல்லாம் முன்னுதாரணமாக அல்லாஹு தாலா சொல்லுகின்ற ஒரு பெண்ணுடைய வரலாறு சொல்லிவிடை பெறுவோம் அல்லாஹு தாலா திருமறையிலே இந்த பெண்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றான் பெண்களாகிய எங்கள் எல்லோருக்கும் மிகவும் விருப்பமானது எதுவென்றால் நகை எங்களுக்கு நகை பிடிக்கும் அழகான ஆடைகள் இருந்தால் பிடிக்கும் வசதி வாய்ப்போடு வாழ்வதுதான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மிகவும் விருப்பமானதாக இருக்கும் இத்தகைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் கிடைத்தும் பட்டம் பதவி பணம் மோகம் என்று சொல்லி அத்தனை வசதிகளையும் கிடைத்தும் அந்த வசதிகளையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டது அல்லாஹ் போதும் அல்லாஹுடைய மார்க்கம் போதும் என்று வாழ்ந்த அந்த பெண்மணியை அல்லாஹு தாலா எங்களுக்கு உதாரணமாக சொல்லிக் காட்டுகின்றான் எப்படியான ஆட்சியாளன் என்று சொன்னால் தான் தான் இந்த உலகத்தை படைத்தவன் நான் தான் இறைவன் என்னையே நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லி தன்னை கடவுளாக கடவுளாக தன்னை

பணமோ பதவியோ பட்டமோ இவையெல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு எது வேண்டும் என்று சொன்னால் அந்த மருமையிலே எனக்கு ஒரு வீடு வேண்டும் மின் இந்த கூட்டத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக அவனுடைய தீங்கிலிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக என்று சொல்லி மிக பெரிய ஆடம்பர வாழ்க்கை கிடைத்திருந்தும் அந்த வாழ்க்கை வேண்டாம் எனக்கு மருமை வேண்டும் என்று சொல்லி அந்த மருமையை தெரிவு செய்த ஒரு பெண்ணை அல்லாஹுத்தாலா எங்களுக்கு உதாரணமாக காட்டுகின்றான் ஆகவே அன்பான தாய்மார்களின் சகோதரிகளே நாங்களும் இஸ்லாமிய பெயர்களை மாத்திரம் சூட்டிக்கொண்டால் மாத்திரம் போதுமானதல்ல இஸ்லாமிய பெயர்களை சூட்டிக்கொண்டாலும் அல்லாஹு தாலாவினுடைய அன்பை பெற்று பெறக்கூடியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் ரசூல் செல்லல்லாக உழைவு செல்லும் அவர்கள் சொன்ன அந்த வாழ்வியல் போக்குகளையும் ரசூல் செல்லல்லாக உழைவு செல்லும் அவர்களுடைய அன்றைய பயிற்சி பாசறையிலே வளர்ந்த சகாபிய பெண்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நற்குணங்கள் முன்மாதிரிகள் இருந்ததோ அந்த முன்மாதிரிகளை பின்பற்றி நாங்களும் ஈருளையிலும் ஈடேற்றம் பெறக்கூடியவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை அமைப்புமாக வாஹிருதில்